காலையிலே வீட்டில் காஃபி குடிக்காமல் வெளில வந்து காஃபி குடிக்கிறோம். சண்டே மார்னிங் இது. காசிமேடு மார்க்கெட்டுக்கு தான் போடலான்னு கிளம்பணும். எங்கள் அம்மா வந்ததுனால எங்கள் அம்மா அப்படியே டைவர்ட் பண்ணி சிந்தாத்தறி போட்டு போய் பார்க்கலாம், அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அங்கே போயிட்டோம். காசிமேடு எவ்வளோ தேவைதாங்க சிந்தாத்தறி போட்டு, ரொம்ப சின்னதாக இருக்குது மார்க்கெட்டு. அதனால் ஒரே சத்தம், பயங்கர சத்தம், எங்களால் வாங்கவே முடியல ஃப்ரீயாகவே. ஆனால் எல்லாமே கிலோ கணக்கில் போடுறாங்க. மீன்லாம் நல்லா இருக்குது. காசிமேடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காசிமேட்லேருந்து தான் இங்கேயும் வருது. அவங்க மாவரைக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போகலாம், அங்கெல்லாம் போனால் லேட் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரே கூட்டம் நெரிசல் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரெண்ட்லேயே எறா நிறைய எறா ட்ரே ட்ரேவாக வச்சு கிலோ கணக்கில் தான் விற்கிறாங்க. 250 ரூபா, 150 ரூபா, கொஞ்சம் குட்டி குட்டி எறாவாக இருந்ததுன்னா 150 ரூபா. அப்படியே பார்த்துட்டே போனோம். எங்களுக்கு வாங்கவே இதுவாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக இந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக ஐஸ் தண்ணிங்க, பயங்கர ஜில்லுன்னு இருந்தது. இந்த மீன் வஞ்சிர மீனெல்லாம் 400 சொன்னாங்க கேஜி, ஒரு கிலோ வந்து 400 ரூபா சொன்னாங்க. பெரிய மீன்லாம் கிலோ வந்து, பெரிய வஞ்சிரமாக இருக்கிற இதெல்லாம் கிலோ வந்து 500 ரூபா சொன்னாங்க. இங்கே எல்லா மீனுமே இருக்குது. எப்படி காசு மீனில் இருக்கோ அந்த மாதிரியே எல்லா மீனுமே இருக்குது. இடம் மட்டும் மார்க்கெட் மட்டும் சொன்னது, வெளியும் வச்சு விற்கிறாங்க. சரி, நாங்கள் இங்கே வந்ததில்லை, அதனால் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்ததுனால எனக்கு வர ஐடியாவே இல்லை. எங்கள் அம்மா போகலாம் அப்படின்னால வந்துட்டேன். நிறைய ஃபுல்லாக நிறைய வஞ்சிரம் நிறைய இருந்துச்சு. எறா வெள்ளை எறா எல்லாமே வெள்ளை எறாவாக இருந்துச்சு எல்லாமே. அங்கே பார்த்ததை விட பெரிய மீன்லாம் இங்கே இருக்குது. வஞ்சிரம் மீன்லாம் பெரிய பெரிய மீன்லாம் இங்கே இருந்துச்சு எல்லாமே. ஆனால் கிலோ கணக்கு தான் இங்கே எல்லாமே, எதுவுமே கூறு கணக்கு கிடையாது. இப்போ காசிமேட்லலாம் கூடையில் வச்சு விற்கிற மாதிரிலாம் இங்கே கிடையாது. இந்த மீன் கூடையில் எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் சேல்ஸ் பண்ணுறவங்க, இப்போ ஏரியாலெலாம் போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, வீட்டுக்கிட்டலாம் அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே வந்து கிலோ கணக்கெலாம் வாங்கிடுறாங்க. இங்கே பார்த்துட்டே போனோம். ஒரே நெரிசலாக இருந்துச்சு. எல்லோருமே மாஸ்க் போட்டுன்னு இருந்தாங்க. நீங்களும் மாஸ்க் போட்டுகிட்டே போங்க எங்கே போனாலும். எல்லாருமே எல்லாருக்குள்ளேயுமே ஐஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. மீன் போட்டு கொடுக்கும்போதே ஐஸ் போட்டு கொடுத்துட்றாங்கங்க, ஏன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் காசு மீன்லாம் ஐஸ் எல்லாம் போட்டு தரமாரி தெரியல. இவங்க கூட எல்லாமே ஐஸ் போட்டு மீனை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. வவ்வால்லாம் கேஜி வந்து 350 ரூபா, 250 ரூபா, சைஸை பொறுத்து ரேட்டு வச்சுருக்காங்க. ஆனால் காசிமேடு மாதிரி இல்லைங்க, நெரிசலாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கதா என்னன்னு தெரியல. காசிமேடில் ஃப்ரீயாக நம்ம பாட்டுங்க, அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக காசிமேடு போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, என்ன ரேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிற்க கூட இடம் இல்லைங்க, போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கள் அம்மா நண்டு வாங்குறாங்க, அங்கேருந்து நண்டு உயிரோடவே இல்லைங்க நண்டு, எல்லாமே ஐஸ் வச்சு தான் வச்சுருக்காங்க. நண்டு வந்து 1 கிலோ 250 ரூபா நினைக்கிறேன். காசிமேடு தாங்க பெட்டர் என்ன கேட்டால். இங்கே வந்து எல்லாமே ஐஸில் வச்சு வச்சுருக்காங்க, அதனால் நம்மளுக்கு எது புதுசு பழசுன்னு கொஞ்சம் ஏற்கனவே திணறி திணறி வாங்குவோம் பார்த்து பார்த்து. நான் இங்கே எதுவுமே வாங்கவே இல்லை. எங்கள் அம்மா நண்டும் எறாவும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க.
இங்கே ஏரி மீன்லாம் கூட வச்சுருக்காங்க, வச்சுருந்தாங்க நிறைய மீன் இருந்துச்சு. ஆனால் ஏரி வகால்னு சொல்கிற மீன், ஜிலேபி, அப்புறம் கட்லா மீன் சொல்லிட்டு அந்த மீன், சின்ன மீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. இது கூடையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த மீன் தான் கூடையில் 100 ரூபா, அதெல்லாம் கிலோ 100 ரூபா, சின்னதாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இந்த பேசியெல்லாம் இங்கே வாங்க முடியல, ஒரே ரஷ்ஷாக இருக்குது. பேசி வாங்குற அளவுக்கு இங்கே இது இல்லை. சண்டேனாலே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். எங்கள் அம்மா நண்டு போடும் நண்டு போடும் சொல்லிட்டுருக்காங்க, அவர் போடுற மாதிரியே இல்லை. கிலோ கணக்குன்றதுனால அப்படி போட்டு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க, நண்டு போடுன்னு இருக்காங்க. எங்கள் அம்மா திரும்பிங்க, நான் வரவே மாட்டேன், ஒரு நாள் அந்த காஷ்மீரே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மீன் விற்கிறவங்களாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அது எப்படி தெரில, அவங்களுக்கு ரேட்டு கம்மியாக போடுவாங்களான்னு தெரியல. நிறைய வாங்குறவங்க இருங்க, எவ்வளோ பெரிய மீன் இது, எப்படியும் ஒரு மீனே 5 கிலோ 6 கிலோ இருக்கும் போல இருக்குங்க. ஃபுல்லாக வஞ்சிரம் தாங்க, எல்லாமே நிறைய வஞ்சிரமாக வச்சுருந்தாங்க, ஆனால் ரேட்டு மட்டும் குறைக்க மாட்டாங்க. இறை வாங்குறாங்க, தண்ணியிலேருந்து ஒடிச்சு ஒடிச்சு இறாவை போட்டு எடை போட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு கிலோ இறா வந்து 250 ரூபா. இறாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இங்கே சிக்கன் மட்டன்லாம் கூட விற்றுருந்தாங்க, ஆனால் எல்லாமே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கிட்ட விற்கிறத விட இப்போ 4 கால் 250 ரூபா சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. இப்போது கேட்டால் தக்காளி விலையை கம்பேர் பண்ணுறாங்க, இப்போ ஒரு கிலோ தக்காளி 150 ரூபா 100 ரூபா விற்குது அப்படின்றாரு. அவர் நான் வாங்கலை, விலை கெட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.